புதுவீகம் நேர்களுக்கு வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த பகுதியில நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமன் கொஷின் ரெண்டாவது குழந்தை கண்டிப்பா வேணுமா ஏன்னா நம்ம சொசைட்டில ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு வயசு இல்லை ரெண்டு வயசு ஆச்சுன்னா மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க அவ்வளவுதானா ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த லேடிஸ்க்கு அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு ரெண்டாவது குழந்தை வேணும் வேண்டாங்கிற டிசிஷனை விட நம்ம சொசைட்டியில் இருக்கிறவங்க கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ரெஷர்னால இமீடியட்டாக வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ இது நிஜமாகவே வேணுமா எதுக்காக இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டடி பண்ணேன் ஒரு இரநூறுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த ஸ்டடியில் பா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ இது எதுக்கான ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ரீசன் நம்ம பெரியவங்க ஆகட்டும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஆகட்டும் எல்லாரும் சொல்கிற ஒரு ரீசன் ஒரே ஒரு குழந்த இருந்தால் அந்த குழந்தை தனியாக போயிடும் உன் காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை யார் பார்த்துக்குவாங்க தனியாகவே இருந்தால் அந்த குழந்தைக்கு யாருமே உதவிக்கு இருக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த தொணை நிஜமாவே இருக்கா நம்ம முன்னாடி அம்மா காலங்கள்லையோ இல்லை நம்ம நமக்கு முன்னாடி அக்கா தம்பியெலாம் இருப்பாங்கள்ல ஸோ அவங்களெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு அசஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டடி பண்ணோம் ஸோ அந்த ஸ்டடியில் இரநூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நான் சொன்னேன் அதில் அறுபது சதவீதம் மக்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த உறவு கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அக்கா கிட்டேயும் இல்லை அண்ணாக்கிட்டையும் இல்லை தம்பிக்கிட்டேயும் இல்லை தனித்தனியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம் ஸோ எதாவது எங்கேயாவது ஒரு டெத்தோ இல்லை கல்யாணமோ மட்டும்தான் வந்து சேர்ந்துப்போம் மற்றபடி எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருபது சதவீதம் பேர் வந்து சொன்னாங்க முன்னாடியும் கிடையாது இப்போவும் கிடையாது அம்மா அப்பாலாம் இருக்கும்போதும் நாங்கள் ரொம்ப ஒன்றும் க்ளோஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் மக்கள் வந்து சொன்னாங்க இல்லை நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்புறமும் சரி குழந்த வந்ததுக்கு அப்புறமாவும் சரி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் பற்றி டெசிஷன் எடுக்கிறது எல்லாமே நாங்கள் சேர்ந்து தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ரேஷியோ பார்த்தோம்னா எது ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிற மக்களோட இதுதான் வந்து அதிகமா இருக்கு ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு அறுபது சதவீதம் மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு நாங்கள் தனித்தனியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நம்ம நம்ம பெரியவங்க நம்ம அம்மாவா இருந்தாலும் சரி நம்ம இன்லாஸா இருந்தாலும் சரி இல்லை நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்ற ஒரு ரீசன் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து ஒரு துணை வேணும் தான் அந்த குழந்தைக்கு பிற்காலத்துல உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அறுபது சதவீதம் மக்கள் வந்து சொன்னாங்க இல்லை நாங்க தனியா தான் இருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்க சுற்று வட்டாரத்தை சுத்தி தான் நிறைய பேருக்கு அமையுது மேபி நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க நம்ம அம்மா அம்மா அப்பா கூட இருக்கும்போது இருந்த உறவை விட நம்ம சிப்லிங்ஸோட அக்கா தங்கச்சி அண்ணாவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்ப ரெண்டாவது குழந்தை வேண்டாமா குழந்தைங்க அப்படின்னாவே சந்தோஷம் ஒரு குழந்த நம்ம வீட்டில் வராங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அந்த குழந்தை கன்சீவ் ஆறதுல இருந்து அந்த குழந்தை டெலிவரி ஆறதுல அந்த சின்ன சின்ன அசைவுகள் அந்த குழந்தைங்க பண்ணும்போது போது நடக்கும்போது சாப்பிடும்போது சிரிக்கும் போது அவ்வளோ ஹாப்பினஸ் அந்த வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா எவ்ரி டைம் அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படியே நம்ம மெல்டோன் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா எங்கேயாவது வெளியே போயிட்டு போகும்போது ஒரு வயசு குழந்தை தத்தி தத்தி நடக்கிறது எல்லாமே ஒரு அழகு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்கிறது ஒரு அழகு ஆனா இன்னொரு இதில் பார்க்கும்போது குழந்தைங்க வந்து ஒரு நிறைய டைம்ல ஃபைனான்சியலாவோ சரி மற்ற ஃபேக்டர்ஸ் யோசிக்கும் போது ரொம்ப ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைமா இருக்கிறதுனால சோ ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்றவங்க கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு உங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உங்க ரெண்டு பேர்ிறது தான் உங்க ஃபேமிலி உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த குழந்தை வேணும் நிறைய ஹாப்பினஸ் உங்கள் ஃபேமிலியில் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை குழந்தைங்க பெற்றுக்கிறதே வந்து பேரண்ட்ஸ்க்கான ஹாப்பினஸ் தான் அந்த குழந்தைங்க வளர்ந்து உங்களை காப்பாற்றுவாங்க உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம சந்ததியை வந்து பெருக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து குழந்தைங்க பெறது இருக்குது ஸோ குழந்தைங்க வந்து ரெண்டாவது குழந்தை வரும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த தாய்மை தந்தைமை உணர்வு வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணலாம் சோஷியல் ப்ரெஷர்னாலேயோ இல்லை ஃபேமிலியில் இருக்கிற ப்ரெஷர்னாலேயோ அது வந்து நம்ம பிளான் பண்ணும்போது நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே பயம் வந்துடும் அந்த மதர்க்கு ஐயோ நான் எப்படி பே பேலன்ஸ் பண்ண போகிறேன் எந்த குழந்தையும் பார்த்துக்கணும் எந்த குழந்தையும் பார்த்துக்கணும் ஃபினான்ஷியலாக இருக்கிறது ரெண்டாவது பட்சம் எப்படி பார்த்துக்கிறது பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே நான் ஒர்க் பண்ண போகணும் இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் இருந்தாலும் என்னால் என் குழந்தைய பார்த்துக்க முடியல பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிறத பார்க்க முடியுது மென்டலி ஒரு குழந்தைய வந்து ரெண்டாவது குழந்தைய நீங்கள் பிளான் பண்ணும்போது மென்டலி கண்டிப்பாக மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி எமோஷ்னலி ஒரு ஃபேமிலியாக ரெடி ஆகும் போது ஈஸியா வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ஹாப்பியான ப்ளேஸை நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும் நான் சொன்னேன் இல்லையா ஃபார்ட்டி பேர் வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து எங்க ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டு டைமுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த பேர் அவங்களோட எல்லாத்தையும் வந்து நான் கேட்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சைல்ட்ஹுட் டேஸ்லாம் நான் கேட்கும்போது சொன்னாங்க நிறைய மெமரிஸ் பற்றி ஷேர் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஃபினான்ஷியலாக ரொம்ப வெல் ஆஃப் ஆ இருந்தா தான் அந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்க முடியுமா கண்டிப்பாக இல்லை நிறைய அன்பு அரவணைப்பு இருக்கிற ஃபேமிலியில் எவ்வளோ கம்மியான இன்கம் இருந்தால் ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் சரி மூணு குழந்தைங்க இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததை நான் பார்த்தேன் சோ ஒரு குழந்தை நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா அது முழுமையா சந்தோஷமா நம்ம குடும்பத்துக்கு இருக்கும் அப்படின்னா மட்டுமே ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணுங்க குழந்தைக்கு பிளான் பண்ணும்போது ஃபிசிக்கலாக என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் குழந்தைக்கு சில பேர் வந்து ஒன் இயர் வரைக்கும் ஃபீட் பண்ணுவாங்க இயர்ஸ் வரைக்கும் பண்ணுவாங்க பிளான் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஃபீட் பண்ணலாம் உடனே ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இருக்கும் இருக்கும்போதும் ஃபீட் பண்ணலாம் ஃபிசிக்கலாக கண்டிப்பாக ஒரு டூ இயர்ஸ் வந்து கேப் இருக்கணும் உங்க கைனோகாலஜிஸ்ட் கிட்ட கான்ட்ராசெப்ஷன் மெத்தட் பற்றி பேசுங்க இன்னுமே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருக்கும் இன்னுமே எவ்வளோ பேர் கான்ட்ராசெப்ஷன் டிவைசஸ் யூஸ் பண்றாங்க மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க இத பத்தி டாக்டர்ஸ் கிட்ட பேசுறாங்க அப்படின்னா வந்து ஹார்ட்லி டூ த்ரீ பர்சன்ட் தான் பேசுகிறாங்க நிறைய பேர் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வந்த அப்புறம் அபார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் வரும்போது பார்த்துப்போம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு ஒரு குழந்தை கன்சீவ் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அது வந்து ஒரு கொலை பண்ணுறதுக்கு சமோ ஸோ நம்ம அதை பண்ணக்கூடாது ஓகே நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பாக அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டான ஃபீலும் கொடுக்க முடியாது ஒரு ஹாப்பியான என்வாயன்மெண்ட்டும் இருக்காது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாம இல்லை ஃபர்ஸ்ட் குழந்தை உடம்பு சரி போகும்போது ஏதோ ஒன்று நடக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் குள்ள நிறைய இஷ்யூஸ் வருது இந்த இதுல மூணாவது யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க மேபி உங்க அம்மாவோ இல்லை உங்க மதுரின்லாவோ இதுல இன்வால்வ் ஆறாங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் ஸோ அதனால கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்க போய் என்ன மாதிரியான கருத்தடைகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்றது ரொம்ப அவசியம் ஏதாவது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே மாதிரி ஒன்ஸ் பேபி வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்க மாட்டாங்க பேலன்ஸ்டு மீல் முதல் நாள்ல இருந்தே நீங்கள் வந்து ஃபீட் பண்றது வரைக்கும் இல்லை அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணும்போதும் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்த பகுதியில் வேற ஒரு டாபிக் கூட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்